Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம முட்டைக்கோஸ் வடை தான் பண்ண போறோம். இது வந்து மேலே ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இது பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை காயெல்லாம் துருவுற இதில் வந்து துருவி எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ முட்டைக்கோஸ் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். நான் இதில் 2 கப் அளவுக்கு துருவி எடுத்து வச்சுருக்கேன். முட்டைக்கோஸை வந்து இந்த மாதிரி சின்னதாக துருவி எடுத்து வச்சுக்கோங்க. முட்டைக்கோஸ் வந்து பெரிய துண்டாக இருந்ததுன்னா வடை வந்து பிரிஞ்சு போயிடும், அதனால தான். இப்போ 1 கப் அளவுக்கு பட்டாணி ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 10 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் இதை முந்தின நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை இப்போ தண்ணி வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதோட தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் மிளகாய் சேர்க்குறது உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ துருவி வச்ச முட்டைக்கோஸோட இந்த அரைச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கலாம். அதோட 2 கொத்து கருவேப்பிலையும் சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். திடீர்னு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி முட்டைக்கோஸ் வடை பண்ணுங்கள். இப்போது நம்ம ஊற வச்ச பட்டாணி சேர்த்துருக்கோம், அதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கூட சேர்த்து டக்குன்னு செய்திடலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கோம், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வடையை இந்த மாதிரி தட்டி அதில் போட்டுக்கலாம். டீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் எரியணும். அதே மாதிரி எண்ணெயும் ரொம்ப சூடாகக்கூடாது. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுன்னா வடை போடும்போது மேலே வந்து நல்லா கருத்து வந்துடும், உள்ளே வேகாமல் வந்துடும். அதனால் எண்ணெய் மீடியமாக சூடானதும் வடையை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வடை ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இப்போ மாற்றி போட்டுக்கலாம். இப்போ வடை வந்து 2 பக்கமும் வெந்து ரெடி ஆகிடுச்சு. வடையை எடுத்துடலாம். இந்த எண்ணெயில் வர பபிள்ஸ் வந்து கம்மியானதோ வடை வந்து வெந்துடுச்சுன்னு நமக்கு தெரியும். இப்போ எல்லா வடையும் ரெடி ஆயிடுச்சு. வடை நல்லா வெந்து வந்திருக்கு. மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுபோல் இன்னும் நிறைய ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.